வணக்கம். ஸோ இன்றைக்கி பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, VFlat ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் புக்கு வந்து ஸ்கேன் பண்ணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி PDFல கன்வெர்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு புக்கு ஸ்கேன் பண்ணும்போதும் சரி, லைப்ரரியில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது டைரெக்டாக வந்து அந்த ஃபோல்டெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் VFlat ஸ்கேன் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். PDF ஸ்கேனர் அப்படின்ட்டு 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 பேர்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆப்போட டீட்டெயில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் அபவுட் செக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அபவுட் செக்ஷனில் நீங்கள் தேவையான விஷயங்கள் என்னங்கிறத பார்த்துங்க. ஸோ இதில் என்னென்னா ஆட்டோமேட்டிக் கிராப்பிங் அண்ட் ரெக்கக்னிஷன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது புக்கில் சைடில் ஃபிங்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ளாட்டாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. புக் ஸ்கேனிங் தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்டேட்டட்ஸ் 3rd September ரொம்ப ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 500,000 பேருக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். அது என்னங்கிறத டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணி இப்போ டைரெக்டாக அந்த செட்டிங்ஸ் மோடில் தான் இருக்கேன். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் மோடில் கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டு, ஃபிங்கர் ரிமூவல் அண்ட் ஆட்டோ சேவ் ஸ்கேன் கைட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் VFlat சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் இமேஜ் அதில் ஃபிங்கர் இருக்குது, அது வந்து ரிமூவ் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து சாம்பிளுக்காக காமிச்சிருக்காங்க. நம்ம ஒரிஜினலாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள்காக எடுத்து பார்க்குறேன் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபிங்கர் ரிமூவ் ஆகுதா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். க்ளோஸ்னு வருது. கேப்சர் ஆகிட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கர் வந்து சைடில் நான் பிடிச்சிருந்தேன், அது வந்து வரல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷனில் போயிட்டு நம்மளோட ஃபோல்டரில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோல்டர் ஆப்ஷன் போகணும் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஃபோல்டரு. ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட்லாம் சேவ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி 1, 2, 3 அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரே PDF நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் கீழே இருக்குது, அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா PDF ஃபைல் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோன்னா PDF எக்ஸ்போர்ட்னு வரும். சரி, நம்மளுக்கு வந்து அது அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததை வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அதில் காமிக்கிறது எப்படி. ஸோ இப்போ செகண்டாக நான் திருப்பி இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எடுத்தது வந்து அப்படியே 1 by 1 வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.